ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் நண்பர்களே. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டால் அந்த இன்டர்வல் பிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அப்படி முன்ன பின்ன இருந்தாலும் அந்த இன்டர்வலுக்கு மேலே இருக்கிற அந்த சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் தான் ரசிகர்கள் அப்படியே கட்டி போட்டு தேட்டரில் உட்கார வைக்கும். நான் கூட நிறைய படங்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சில ரசிகர்களை ரொம்ப உத்து நோட் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க என்ன நண்பர்களே, ஒரு பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்தினால தான் மன்மதன் படம் இன்னைக்கு வந்து வேற லெவலில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது எந்த டிவியில் போட்டாலும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த இன்ட்ரோல் பிளாக்கும் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருந்ததுதாங்க சொல்லணும். அதனால தான் இந்த டாப் 10 லிஸ்ட்ல 10th இடத்துல மன்மதன் படம் வந்துருச்சு. இப்போ 9th இடத்துல தனி ஒருவன் படத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜெயம் ரவி அவர்களோட கெரியர்லையும் ரொம்பவே முக்கியமான படம் மற்றும் இந்த படத்தோட வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த படத்தில் வில்ல கதாபாத்திரம் பண்ண அரவிந்த் சுவாமி அவர்களை தான் சொல்லணும். இந்த படம் முழுக்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே அந்த இன்டர்வல் பிளாக்ல அரவிந்த் சுவாமி அவர்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியை வந்து எழுதி வாங்குற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ல இருப்பார். கரெக்டாக ஜெயம் ரவி அவர்கள் போய் யாரெல்லாம் அவருக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே ட்ராக் பண்ணி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிடுவார். இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சுவாமியால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு காத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அந்த அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி இந்த அளவுக்கு பழி வாங்கினார் இல்லைங்களா, அவரையும் போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஆளை செட் பண்ணி போட்டு தள்ளுவாரு. கரெக்டாக அந்த இன்டர்வல் சீனில் நம்ம ஜெயம் ரவியும் அடிபட்டு கீழே வந்துருவாரு. இவரோட டீலும் சூப்பராக ஃபாரினில் போய் சைன் பண்ணிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஏன்னா ஜெயம் ரவியும் அடிபட்டு கீழே வந்துட்டாரு, ஊழனா கூட பரவாயில்ல ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அவரையும் வந்து சுட்டு போட்டுருவானுங்க. மற்றும் இவரும் அரவிந்த் சுவாமி அவர்களும் அந்த டீலை சைன் பண்ணிட்டு கெத்தா இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஓனரா ஒரு ஃபாரின் லேடி வரங்க, அதை கூட போட்டு தள்ளிடுவாங்களா. அதுக்கப்புறம் என்னங்க நடக்க போகுது, ஜெயம் ரவி வந்து மறுபடியும் பழி வாங்குவாரா இல்லையா, இல்லை அரவிந்த் சுவாமி இவரை காலியாக பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அந்த இன்டர்வல் பிளாக் வந்து கிரியேட் பண்ணோம். அதனால ஜெயம் ரவி கரியரில் எத்தனை படம் வந்தாலும் சரி இந்த ஒரு இன்டர்வல் பிளாக்கை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் 9th இடத்துல இந்த லிஸ்ட்ல போட்டோம். இப்போ 8th இடத்துல கண்டிப்பாக விக்ரம் அவர்களின் தூள் படத்தை வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா தூள் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் வந்து இன்னைக்கு பார்த்தாலும் புல்லரிக்கும் அந்த லெவலுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் வரத்துக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் வந்து பசுபதி கூட சண்டை போடுறதுக்கான தருணங்கள் எவ்வளோ வரும் அந்த படத்தில், ஆனால் அப்படியே தட்டி கழிச்சிருவாரு. ஏன்னா ஊருக்கு வந்த வேலையை பார்க்கணும் இல்லைங்களா. ஆனால் போய் போய் ஜோதிகா தான் வம்பு எழுத்துன்னே இருப்பாங்க. கடைசியில் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு ஜோதிகாவை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா பசுபதி கையை ஒரு உடச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வாச்சும் விக்ரம் வந்து இறங்கி சண்டை போடுவாரா இல்லை கோர்ட்டில் போய் கேஸ் என்று பொலந்து விடுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சிங்கிளாக இருக்கிற விக்ரம் வந்து பழி வாங்குவாரா இல்லை இவங்க எல்லாரையும் காலி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக்கு பெருசாக எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்டைலிஷாக யோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ, இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீதாயா அது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான டைலாக் சொல்லி அந்த இன்டர்வல் பிளாக்கை முடிப்பார்.
கண்டிப்பா வேற லெவலில் இருக்கும், ரசிகாத ஆட்களே இருக்க முடியும். இப்போ ஏழாவதாக ஜிகர்தண்டா படத்தோட இந்த இன்டர்வல் சீன் வந்து எல்லாருமே வந்து சீட்டு நுனியில் உட்கார வச்சு பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த படத்துல தான் ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். என்னன்னா சவுந்தரு சவுந்தருன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வேற ஒருத்தருக்கு ஸ்கெட்சு போடுறதா கூடவே, அதாவது இந்த பாபி சுமா கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியாக ஸ்கெட்சு போட்டதே சவுந்தருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான டைலாக்கை சொல்லி சவுந்தரை போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த சவுந்தரோட ஃபோனுக்குள்ள தான் கேமரா இல்லையா, எதுக்குள்ளேயோ வந்து சிப்பை வச்சு நம்ம சித்தார்த் அவர்கள் ஒட்டு கேட்டுன்னு இருப்பாரு. இது மாட்டிக்கவே மாட்டாருன்னு நினைச்சா கடைசியில் மாட்டிப்பாரு. மாட்டினதுக்கு அப்புறம் தான் பாபி சிமா சொல்லுவாரு, நீ ஒட்டு கேட்குறியா, உன்னை கூடிய சீக்கிரம் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அந்த ஃபோனை வைப்பாரு. அப்போதான் சித்தார்த் மாட்டிப்பாரா, இப்போ சவுந்தரியே போட்டு தள்ளினவரு, சித்தார்த் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்பவே மிரட்டலாகவும் பயமாகவும் இருக்கும். அதாவது நம்ம பாபி சிமாவோட நடிப்பு வேற லெவலில் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன பயத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் சிகர் தண்டா கண்டிப்பாக இந்த டாப் டென் லிஸ்ட்ல வரணும்னு நான் நினைச்சேன். ஏழாவது இடத்துக்கு டிசர்வ் தான். ஆறாவதாக கமலஹாசன் அவர்கள் நடித்த ஒரு ரெண்டு படத்தை சொல்லலாங்க. அவரோட பல படங்கள்ல வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இன்னிக்கும் மறக்க முடியாத ஒரு ரெண்டு இன்ட்ரோல் பிளாக்க கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஒன்று தேவர் மகன். தேவர் மகனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக ஃபுல்லாக ஒரு ஜாலியான ஒரு இளைஞனாக இருப்பார். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன தான் நடக்க போகுது படத்தில் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில டக்குன்னு அவ்வளோ ஸ்டைலிஷாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்தவர் முடியெல்லாம் வெட்டிட்டு அப்படியே ஒரு கிராமத்து இளைஞன் மாதிரி சூப்பராகிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் நான் தான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கமலஹாசன் வந்து நின்று கும்பிடுவார் பாருங்க. அந்த சீனெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்படி நடக்க போதா அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரோல் பிளாக்கை கொடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கிராமத்து இளைஞனாகவே வாழ்ந்துருப்பார் கமலஹாசன். அதனால எத்தனை படம் அவரோட கெரியரில் வந்தாலும் இந்த படத்தையும் மறக்க முடியாது, இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கையும் மறக்க முடியாது. இதுக்கு அடுத்தபடியாக வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு, அதோட இன்ட்ரோ பிளாக் ரொம்பவே ஜாலியா இருக்கும். அதாவது அந்த இன்ட்ரோ பிளாக்கு முன்னாடி எமோஷனலா வந்து பிரகாஷ் ராஜ் கிட்ட கமல் அவர்கள் பேசுவாரு. ஆனா அந்த மாதிரியான எமோஷனலா பேசினதுக்கு அப்புறம் பெருசா சவால் விட்டுட்டு ஒரு இன்டர்வியூல வரும் அப்படின்னு பார்த்தா எனக்கு அர்ஜென்ட்டா வருது அப்படின்னு வரல காமிச்சிட்டு கெத்தா காமெடியா பண்ணிட்டு வெளில போவாரு. அது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா பல பேரை கவரிச்சு வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கும் அந்த இன்ட்ரோ பிளாக்கை பார்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். இப்ப ஐந்தாவதாக விஷால் அவர்கள் நடித்த சண்டைக்கோழி படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கை யாராலையாச்சும் மறக்க முடியுமாங்க? ஏன்னா சண்டைக்கோழிக்கு முன்னாடி செல்லமேனு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்தோட முக்காவாசி ஹிட்டுக்கு காரணம் அந்த படத்தோட மியூசிக்ன்ற மாதிரி தான் எல்லாம் சொன்னாங்க. விஷாலை பெருசா பொருட்டா யாருமே கண்டுக்கல. ஆனா சண்டைக்கோழி படம் வரும்போது கூட எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்த்திருப்பாங்க, இவர் என்ன பண்ண போறாரு, மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ண போறாரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு பார்த்தா படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கொஞ்சம் ஜாலியா தான் போவோம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல காசி அப்படின்ற ஒரு பெரிய ரவுடியை காமிச்சிருப்பாங்க, லால் அவர்கள் பண்ணிருப்பாரு. அந்த சீன்ல வந்து தெரியாம ஒரு காசி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் சொல்லுவார், என்னப்பா காசி அடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே அப்போ தியேட்டர்ல நாங்களாம் படம் பார்க்கும்போது என்ன நினைச்சோம், ஐயோ போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்பார் போல இருக்கு, இல்லைன்னா இறங்கி ஓடி போயிடுவாரு, செகண்ட் ஆஃப் மேல காசியோட தேடி கண்டுபிடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். திடீர்னு பார்த்தா இறங்கி காசியை பொல பொலன்னு பொலந்துருவாரு. எதிர்பார்க்காத ஒரு இன்டர்வல் அப்படின்னு சொல்லணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எகிர்ற மாதிரி வேற ஒரு விஷயம் நடக்கும். காசி இவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா சிட்டியில இருக்கிற ஆளுங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாரு. திடீர்னு ஒருத்தன் காசிக்கு ஃபோன் பண்ணி, இனிமேல் அந்த பாலுன்ற பையனை தேடாதீங்க, ஏன்னா உங்களோட பெரிய ஆள் அவங்க அப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராஜ்கிரனோட என்ட்ரி வரும். அது இதுக்கு மேல வேற லெவல்ல இருக்கும், மூணு பேர் அடிச்சு பறக்க விடுவாரு. இந்த மாதிரியான ஒரு எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு இறங்கின இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் அவரோட மொத்த வித்தை இந்த படத்துல இறக்கினார் அப்படின்னு சொல்லணும். அதனால என்னதான் விஷால் அவர்களோட கெரியர்ல படங்கள் வந்தாலும் இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை தவிர்க்கவே முடியாது. இருந்தாலும் இந்த படம் வந்து விஜய் அவர்கள் தான் பண்ண வேண்டியது, அவர் அந்த இன்ட்ரோல் பிளாக்கை பண்ணியிருந்தா எந்த லெவல் மாசா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனா விஜய் அவர்கள் தவற விட்டு விட்டார், விஷால் அவர்கள் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி விட்டார். நான்காவதாக கண்டிப்பா சூர்யா அவர்களின் சிங்கம் 2 படத்தோட இன்ட்ரோல் பிளாக்க சொல்லணுங்க. தியேட்டரே அதிர்ச்சி அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் மிரட்டலாகவும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூர்யா அவர்களோட பஞ்சு டைலாக்லாம் படத்தில் அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு வெயிட் காட்டணும் அப்படின்னு ஹரி வந்து முடிவு பண்ணிட்டு ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு வில்லனை கூட்டு வந்துட்டாரு, ஒரு நீக்ரோ வில்லன், அதாவது டேனி அப்படின்றவரை. சரி இவரை எப்படி இவருக்கும் வந்து சூர்யாவுக்கும் ஒரு கிளாஷ் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அந்த இன்டர்வல் பிளாக் தான் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூர்யா அவர்கள் அந்த டேனி அப்படின்ற நீரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவார். பார்த்துட்டு பாஸ்போர்ட்டா ஓகே, எங்கேருந்து எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு கிளம்பும் போது டேனியை வந்து நம்ம மொட்டராஜேந்திரன் பார்த்து கண்ணு காமிச்சு மாட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சூர்யா என்ன கண்ணு காமிக்கிற, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டாக்குமெண்ட்டை விசாரிச்சாதான் தெரியும். இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு டானை பலார்னு ரெண்டு அறை விட்டு காலரை பிடிச்சி தர 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 நிறுத்துன்னு போவார். அதிரடியாக ஸ்க்ரீனே அதிர்ற மாதிரி இன்டர்வல் அப்படின்னு போடுவாங்க, வேற லெவலில் இருக்கும்.
இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் டானை சூர்யா அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை அந்த இன்டர்வல் பிளாக் கிளப்பி விட்டுருக்கோம். அதனால கண்டிப்பாக சூர்யா அவர்களோட கேரியர்ல எவ்வளோ படம் வந்தாலும் சிங்கம் டூவோட இன்டர்வல் அடிச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு சில பேர் பார்க்கலன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்ல அந்த லிங்க் இருக்கு, யூடியூப்லேயே இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு, இந்த இன்டர்வல் பிளாக்குன்னே தனி சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, போய் பாருங்க. மூன்றாவதாக தளபதி விஜய் அவர்களின் ஒரு சில படங்களின் இன்டர்வல் பிளாக் வந்து தெரிக்க விடுற மாதிரி இருக்கோங்க. அதாவது உதாரணத்துக்கு விஜய் அவர்களோட படங்கள் எடுத்துக்கிட்டா கடைசியா ஒரு 20 வருஷமாவே அவரோட இன்டர்வல் சீன்ஸுக்காக அவர் ரொம்பவே வந்து பாடுபடுவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு இன்டர்வல் சீனும் ரொம்பவே மாசா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு பைரவா, தெரி, மெர்சல் அப்படின்னு நிறைய படங்களை சொன்னாலும் என்னைக்குமே மறக்க முடியாத ஆல் டைம் இன்டர்வல் சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக துப்பாக்கி கத்திய சொல்லலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி மற்றும் கத்தி இந்த ரெண்டு படங்களோட இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இன்டர்வல முடிப்பாரு. அதாவது இன்டர்வல முடிக்க மாட்டாரு, இன்டர்வல ஆரம்பிச்சு வைப்பாரு, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வரு. அது வேற லெவல்ல அந்த காலத்துல இல்லைங்க, இந்த காலத்துலயும் பேசப்பட்டுகிட்டே தான் இருக்கு. யாரையாவது ஏதாவது கொஞ்சம் அப்படி மிரட்டி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸ்டைலாவே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கத்தியில அது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாவே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் அந்த விவசாயி எல்லாம் விட்டு கிளம்பி போறன்றவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாட்ஜிக் வந்து எல்லாரையும் பின்னதுக்கு அப்புறம் அந்த வில்லன் ஃபோன் பண்ணுவான், அப்ப ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வரு. இதனை தொடர்ந்து முருகதாஸ் அவர்களின் அடுத்த படமான சர்க்கார்லயும் இந்த டைலாக் இருந்தது. இருந்தாலும் ரொம்பவே கேட்சியா இருந்தது வந்து எதுன்னு சொல்லலாம்னா கத்தி மற்றும் துப்பாக்கியை சொல்லலாம். இதை தாண்டி கில்லி படத்தோட இன்டர்வல் பிளாக் பாத்திருக்கீங்களா? பல பேர் பார்த்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி போய் பாருங்க. அண்டர் மாசான இன்டர்வல் பிளாக்னா கில்லி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப இரண்டாவதாக தல அஜித் அவர்களின் மங்காத்தா படத்தோட இன்டர்வல் பிளாக்கை யாராலையாச்சும் மறக்க முடியுமாங்க? ஏன்னா தல அவர்களோட கெரியர்ல இன்னி வரைக்கும் மங்காத்தாவோட இன்டர்வல் பிளாக்க அடிச்சுக்கிறதுக்கான சீன்ஸ் படம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மங்காத்தான்ற மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து அஜித் எடுப்பாரா அப்படின்றது பல பேருக்கு சந்தேகம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆக்ஷன் படமும் பண்ணுவார், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டும் நிறைய பண்ணிக்கிட்டே வருவார். ஆனால் நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து அஜித் அவர்கள் மங்காத்தாக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை இந்த மாதிரி பண்ணுவாரான்னு. அதே மாதிரி அஜித் அவர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து வெளியில வந்து செஞ்சது தான் மங்காத்தா படங்க. ஏன்னா அந்த மங்காத்தாவோட இன்டர்வல் பிளாக்ல அவர் பேசுற அந்த ஒரு 15 நிமிஷம் டைலாக் இருக்குங்களே செம ஸ்டைலா இருக்கும். அந்த ஸ்டைல் வந்து அஜித் அவர்களோட கெரியர்ல இது வரைக்கும் ஒரு பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். தியேட்டரே அந்த காலகட்டத்தில் அதிர்ச்சிங்க அந்த சீனுக்கெல்லாம். அதாவது அவர் பேசுற அந்த விதம், அதுக்கப்புறம் ஸ்டைலா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நான் பிளான் பண்ணி போட போறேன், அப்படி மணியெல்லாம் தூவி விடுறது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் சில டைலாக்ஸ்லாம் பேசுவாரு. பார்க்காதவங்க யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பாக பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வாட்டி போய் பார்க்கணும்னா பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சொல்லிட்டு அப்படி சிரிப்பார் ஒரு ஸ்மைலு சரக்கடிச்சிட்டு, மீதி பணம் எங்கே அப்படின்ட்டு. சிரிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வல் வரும். அதை அடிச்சுக்கவே முடியவே முடியாது. அந்த அளவுக்கு வெங்கட் பிரபுவும் சூப்பராக திங்க் பண்ணி அஜித் அவர்களுக்கு செட் பண்ணி கொடுத்த ஒரு சூப்பரான இன்டர்வல் பிளாக் தான் மங்காத்தா படத்தின் இன்டர்வல் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் மங்காத்தா இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்தை பிடித்து விட்டது. இப்போ நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கும் படம் தான் நம்ம தலைவர் ரஜினி அவர்களின் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி அவர்களோட படங்கள்ல வந்து இன்டர்வல் சீன்ஸுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இன்டர்வல் ஒரு செக்கை ஒன்று வச்சுட்டு இந்த வில்லன் யார் அவரை மோதுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சவால் விட்டுட்டு தான் போவாரு. அதுதான் நம்ம ரஜினி அவர்களோட ஸ்டைலு. இந்த ஒரு விஷயத்த பெரிய லெவல்ல மாசா கிரியேட் பண்ணது ரஜினி அவர்களோட கெரியர்ல ஒரு ரெண்டு படம் சொல்லலாம். எல்லா படங்களும் தான், எந்த படத்தையும் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு ரெண்டு படங்களோட இன்டர்வல் பிளாக்க நம்மளால தவிர்க்கவே முடியாது. என்னன்னா அந்த படத்தை முழுசா பார்த்தாலும் சரி இன்டர்வல் பிளாக்கை பார்க்கறதுக்கு நம்ம தவிர இருக்கவே மாட்டோம். ஒன்று கண்டிப்பாக பாஷா படம். பாஷா படத்துக்கு முன்னாடி அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே சாஃப்டா இருப்பாரு. ஆனால் ஒரு டான் அப்படின்றது பல பேருக்கு பரவலாக தெரிஞ்சிருக்கும். இந்த இன்டர்வல்ல ஒருத்தனை குத்து குத்தி அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி உடச்சிக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மரா ரோட் லைட்ல உடச்சி அப்படியே அந்த லைட் அப்படியே ஸ்பார்க் வரும். இந்த மாதிரியான ஒரு சீன் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் வந்ததில்லை. இந்த மாதிரியான ஒரு சீன் அந்த காலத்துல பல ரசிகர்களை கதிகலங்க வச்சுது. இதனால தான் அந்த படமே வேற லெவலில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருங்க, இன்டர்வல் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, நான் வந்து சாஃப்டான ஆள் ஆனால் அடிச்சனா நீ காலி அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வல் வந்து கிரியேட் பண்ணி கடைசியில் அந்த இன்டர்வல் முடியறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாரி அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த இடத்துல மறுபடியும் உங்களை பார்த்தேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட் லைட்டை உடச்சிட்டு ஒரு தடவை சொன்னான் அந்த டைலாக்கை சொல்லி முடிப்பார். ஆமாம், தியேட்டரில் இன்டர்வலுக்கு அப்புறம் எதையும் வாங்கவே போல, உட்காந்து எப்படா மறுபடியும் போட ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கியூரியாசிட்டியும் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிச்சு பாஷா படம். இதனை தொடர்ந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியா சிவாஜி படத்தோட இன்டர்வல சொல்லலாங்க, வேற லெவல் பாஷாக்கு அடுத்தபடியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா எல்லாத்தையும் இழந்துருவாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லீகலாகவே போராடுவாரு, செகண்ட் ஆஃப் லீகலாக போராடலாமா வேணாமா கடவுளே சொல்லட்டும், அந்த 1 ரூபாய் காயினை சுண்டி போட்டதுக்கப்புறம் தலை விழுந்தா சிங்கப்பாதை, பூ விழுந்தா பூ பாதை அப்படின்ட்டு கையை திறந்து பார்த்தா
சிங்கம் வரும் ஒருபா காயின்ல, அப்போ அவரோட சைடு கூட ஹேர் ஸ்டைல் அப்படி அப்படி முறுக்கி விட்டுட்டு அவரோட பழைய அந்த ஆக்ஷன் ஹேர் ஸ்டைல் வரும் பாருங்க, ஹேர் ஸ்டைலை மாத்துவார் அப்படி ஆட்டிட்டு வேற லெவலு சிங்கம் மாதிரியே இருப்பார். அந்த ஹேர் ஸ்டைல் மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிஜிஎம்க்கும் அவரோட ஹேர் ஸ்டைல் மாத்தினதுக்கும் செகண்ட் ஆஃப் இனிமேல் தெரியுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சைனை காமிச்சிட்டு அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் முடிப்பாரு. சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு படங்களோட இன்டர்வல் பிளாக் வந்து கண்டிப்பாக ரஜினி அவர்களோட கரியரில் மற்ற எந்த நடிகர்களோடையும் கம்பேர் பண்ணாலும் அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். இதன் காரணமாக தான் இன்டர்வல் பிளாக்குக்கே மாஸ்க் காட்டின ஒரு நடிகர் யாருன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்றும் உங்களை ரொம்பவே கவர்ந்த அந்த இன்டர்வல் சீன்ஸ், உங்களோட ஃபேவரட் நடிகர்களோட இந்த இன்டர்வல் சீனை பார்த்து நான் ரொம்பவே மெர்சல் ஆகிட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த படம் எந்த ஒரு இன்டர்வல் சீன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.